அறிவம் மருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் சீனாய் பாலைவனத்தில் நடத்தப்பட்ட முதல் கணக்கெடுப்பு பற்றிய செய்திகளை நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் சீனாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறக்கிய அமைப்பு பற்றி சிந்திப்போம். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையை வந்தடைந்த போது சிதறிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு பிறகு சீனாய் மலையை விட்டு அவர்கள் பாலைவனத்தில் பயணத்தை தொடர்கையில் அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக மாறியிருந்தார்கள். அவர்களுக்கென சட்டத்திட்டங்கள் இருந்தன, வழிபாட்டு சடங்குகள் பற்றிய ஆவணங்கள் இருந்தன, மற்றும் அவர்களை வழிநடத்திச் செல்வதற்கு குலத்தலைவர்கள் மற்றும் குடும்பத் தலைவர்கள் இருந்தார்கள். இஸ்ரேல் என்ற கூட்டமைப்பு யாக்கோபின் பன்னிரு மகன்களை குலத்தலைவர்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு குலங்களின் கூட்டமைப்பு. இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைவனத்தில் தங்கியிருக்கையில் லேவியர் குலம் திரு உறைவிட பணிக்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்டது. எனவே மற்ற குலங்களிலிருந்து அவர்கள் தனியாக பிரிக்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக இஸ்ரேல் கூட்டமைப்பில் ஒரு குலம் குறைந்தது. அதை ஈடு செய்வதற்காக யோசேப்பின் குடும்பம் அவரது இரண்டு மக்களான எப்ராயிம் மற்றும் மனாசே பெயர்களில் இரண்டு குலங்களாக மாற்றப்படுகின்றன. யோசேப்பின் வழிமரபினர் இஸ்ரேல் கூட்டமைப்பில் இரண்டு குலங்களாக கருதப்பட்டதால் யோசேப்பு உரிமை சொத்தில் இரண்டு மடங்கு பெறுகிறவராகிறார். அதன் வழியாக தலைமகன் உரிமையை அவர் பெறுகிறார். இது யோசேப்பிற்கு கிடைத்த தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சீனாய் மலை உடன்படிக்கைக்கு பின் சீனாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருக்கையில் அங்குமிங்குமாக அவரவர் விருப்பம் போல் கூடாரம் அடித்து வாழவில்லை. மாறாக போருக்கு செல்பவர்கள் வியூகம் அமைத்து போரை எதிர்கொள்வது போல இஸ்ரேல் மக்களும் போருக்காக தயாராக இருப்பது போல போர் வீகம் அமைத்து பாளையம் இறக்கி தங்கியிருந்தார்கள். ஆண்டவரை மையமாக கொண்டு அவர்களின் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருந்ததால் பாளையத்தின் நடுவில் ஆண்டவர் தங்குகின்ற திரு உறைவிடம் அமைக்கப்பட்டது. கிழக்கு பகுதியில் திரு உறைவிடத்தின் முன்பகுதியில் மோசே, ஆரோன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தங்கியிருந்தார்கள். திரு உறைவிடத்தின் வாசல் பகுதியில் தங்குவதற்கு அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தனி சிறப்பு வாய்ந்தது. இஸ்ரேலின் பன்னிரு குலங்களும் திரு உறைவிடத்தைச் சுற்றி ஒவ்வொரு திசையிலும் மூன்று மூன்று குலங்களாக பாளையம் இறக்கினார்கள். உதாரணமாக திரு உறைவிடத்தின் கிழக்கு பகுதியில் யூதா, இசக்கார் மற்றும் செபுலோன் குலங்களும், தெற்கு பகுதியில் ரூபன், சிமியோன் மற்றும் காத்து குலங்களும், மேற்கு பகுதியில் எப்ராயிம், மனாசே மற்றும் பென்யமின் குலங்களும், வடக்கு பகுதியில் தான், ஆசேர் மற்றும் நப்தலி குலங்களும் திரு உறைவிடத்தை சூழ்ந்து பாளையம் இறக்கினார்கள். இஸ்ரேல் மக்களில் போருக்கு செல்லத்தக்கவர்கள் கணக்கெடுக்கப்பட்ட போது லேவியர்கள் எண்ணப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் லேவியர்கள் தனியாக எண்ணப்பட்டார்கள். அவர்கள் கெர்சோனியர்கள், கோகாத்தியர்கள் மற்றும் மெராரியர்கள் என மூன்று மூதாதையர் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டார்கள். லேவியர் குலத்தில் உள்ள மூதாதையர் குடும்பங்களின் தலைவர்களுக்கு தலைவராக ஆரோனின் புதல்வரான எலெயாசர் நியமிக்கப்பட்டார். எண்ணிக்கை பிரிவு 3 இறைச்சொற்றிடர் 32 நாம் இதை வாசிக்கலாம். திரு உறைவிடத்தை சுற்றி பாளையமுறக்கிய பன்னிரு குலங்களின் நடுவிலும் குருக்களும் லேவியர்களும் தங்கினார்கள். மோசேயும் ஆரோனும் அவர்களின் குடும்பத்தினரும் கிழக்கு பகுதியில் திரு உறைவிடத்தின் முன்பகுதியில் தங்கினார்கள் என நாம் ஏற்கனவே பார்த்தோம். தெற்கு பகுதியில் லேவியரான கோகாத்தின் புதல்வர்களும், மேற்கு பகுதியில் லேவியரான கெர்சோனின் புதல்வர்களும், வடக்கு பகுதியில் லேவியரான மெராரியும் அவருடைய புதல்வர்களும் பாளையம் இறக்கினார்கள். திரு உறைவிடத்திற்கும்
சுற்றி வாழ்ந்த இஸ்ரேல் குலங்களுக்கும் இடையில் அவர்கள் தங்கினார்கள். குருக்கள் மற்றும் லேவியர் தவிர வேறு யாரும் திரு உறைவிடத்தை நெருங்கி வரக்கூடாது என்பதற்காகவே பாளையத்தின் அமைப்பு இவ்வாறு இருந்தது. திரு உறைவிடத்தை சுற்றி தங்கள் கூடாரங்களை அமைத்த லேவியர்கள் திரு உறைவிடத்திற்கு பாதுகாப்பாகவும் அதன் புனிதத்தன்மை கெட்டுவிடாமல் இருப்பதற்கு குருக்கள் மற்றும் லேவியர்களைத் தவிர வேறு யாரும் அருகில் வராமலும் பார்த்து கொண்டார்கள். லேவியர்களின் முக்கியமான பணி திரு உறைவிடத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதாக இருந்தது. மேலும் அவர்கள் வழிபாடுகளில் குருக்களுக்கு உதவியாளர்களாகவும் செயல்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ஆண்கள் போருக்கு அணிவகுத்தவர்களாக பாளையம் இறக்குவது, வாக்களிக்கப்பட்ட நாட்டை விரைவில் வெற்றி கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை கொடுப்பதாக உள்ளது. அதேவேளையில் லேவியர் குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த பணிகளை பார்க்கையில் பொற்கன்று குட்டி நிகழ்வு போல இன்னொரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்ற சிந்தனை இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. பொற்கன்று குட்டி நிகழ்விற்கு பின் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதை நாம் அறிவோம். குறிப்பாக பல புதிய சட்டதிட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் நடுவர்களாக செயல்படவும், திரு உறைவிடத்தில் வழிபாடுகளை செய்யவும் லேவியர் குலத்தவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்க கடவுளின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எனவேதான் இஸ்ரேல் மக்களின் பாளையத்தில் திரு உறைவிடம் அமைக்கப்படுவது கடவுளின் பார்வையில் இஸ்ரேல் மக்கள் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதாக உள்ளது. இப்பகுதியில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று உள்ளது. இஸ்ரேலின் தலைப்பேர்களும் லேவியர்களும் கணக்கெடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரேலின் தலைப்பேர்களுக்கு பதிலாக லேவியர்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். எண்ணிக்கை பிரிவு 3 இறைச்சொற்றொடர்கள் 40-51 முடிய. இதன் பொருள் என்னவென்றால், லேவியர்கள் செய்ய இருக்கின்ற குருத்துவ பணி இதுவரை இஸ்ரேலின் தலைப்பேர்களின் உரிமையாக இருந்தது. குறிப்பாக சீனாய் மலையில் உடன்படிக்கை சடங்கின் போது மோசேக்கு உதவியாக விலங்குகளை பலியிட்டவர்கள் இஸ்ரேல் குலங்களின் தலைப்பேர்கள்தான். சீனாய் பாலைவனத்தில் பொற்கன்று குட்டியை வழிபட்ட நிகழ்வுக்கு பிறகுதான் லேவியர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரேலின் ஏனைய குலங்கள் குருத்துவ பணியில் இருந்து விலக்கப்படுகிறார்கள். உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டாலும் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி பாவத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைவனத்தை விட்டு வெளியேறி வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணத்தை தொடங்கிய போது அவர்கள் வரிசையாக ஒரு கட்டமைப்பை கொண்டவர்களாக செல்கிறார்கள். யூதா குலத்தவர் முதலில் செல்கின்றனர். யாக்கோவின் மக்களுள் யூதாவின் வழிமரபினர் ஒரு சிறப்பு நிலையில் இருப்பார்கள் என்பது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு இறக்கு முன் தனது புதல்வர்களுக்கு ஆசீர் வழங்குகையில் யூதாவை பற்றி இவ்வாறு கூறுகிறார். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையரின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. தொடக்க நூல் பிரிவு 49:8-10 உள்ள இறைச்சொற்றொடர்கள். தாவீது அரசராக ஆட்சி செய்வதற்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் உள்ளன. ஆனாலும் யூதா அனைத்திலும் முன்னின்று செயல்படுவதை பல நிகழ்வுகளில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நீதித்தலைவர்கள் நூல் பிரிவு 1 இறைச்சொற்றொடர் 2 நாம் இதை பார்க்கலாம். யூதா குலத்தினரை தொடர்ந்து லேவியர் குலத்தை சார்ந்த கெர்சோன் குடும்பத்தினரும்
மெராரி குடும்பத்தினரும் திருவுறைவிடத்தின் முக்கியமான பகுதிகளை சுமந்தவர்களாக செல்கின்றனர். திருவுறைவிடத்தை சுற்றி இஸ்ரேல் மக்களில் ஆயிரக்கணக்கானவர் பாதுகாப்பாக செல்கின்றனர். திருவுறைவிடத்தை சுமந்து வருபவர்களை தாக்கி அதில் உள்ள வெள்ளி மற்றும் பொன் போன்ற விலையுயர்ந்த பொருள்களால் செய்யப்பட்ட சட்டங்கள் மற்றும் திரைச்சீலைகளை பகைவர்கள் பறித்து விடாமல் இருப்பதற்காக இந்த பாதுகாப்பு வளையம் போடப்பட்டிருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட திருமுன்னிலை அப்பம் வைக்கப்படுகின்ற மேசை போன்ற தூய பொருள்களை கோகாத்தியர்கள் சுமந்து சென்றார்கள். அவர்கள் ரூபன் குலத்தவரின் பின் சென்று கொண்டிருந்தார்கள். குலங்களின் வரிசையில் கோகாத்தியர்கள் பின்னால் வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இஸ்ரேல் கூட்டமைப்பு பாளையம் இறக்குகின்ற இடங்களில் கோகாத்தியர்கள் தூய பொருள்களுடன் வந்து சேரும் முன் திருவுறைவிடத்தை சுமந்து செல்பவர்கள் திருவுறைவிடத்தை எழுப்ப முடிந்தது. எண்ணிக்கை பிரிவு 10 இறைச்சொற்றொடர் 21. திருவுறைவிடத்தில் வைக்கப்படுகின்ற தூய பொருள்களில் முக்கியமானதும் சிறப்பு வாய்ந்ததுமாக உடன்படிக்கை பேழை இருந்தது. இஸ்ரேல் கூட்டமைப்பின் பாலைவன பயணத்தின் போது கடவுள் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதன் அடையாளமாக உடன்படிக்கை பேழை அனைவருக்கும் முன் சென்றது. எண்ணிக்கை பிரிவு 10 33 முதல் 36 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் இதை நாம் காணலாம். வரிசை கட்டமைப்பில் எப்ராயிம் மற்றும் தான் குலத்தைச் சேர்ந்த வீரர்கள் இறுதியாக சென்றார்கள். பின்பக்கத்திலிருந்து யாரும் இஸ்ரேல் கூட்டமைப்பை தாக்காதவாறு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று உள்ளது. அதாவது பலிபீடம் அர்ப்பணிக்கப்பட்ட போது ஒவ்வொரு குலங்களும் காணிக்கை செலுத்துவதற்கு இந்த கட்டமைப்பை தான் பயன்படுத்தினார்கள். யூதா குலத்தின் தலைவர் முதலில் தங்களின் காணிக்கைகளை கொண்டு வந்தார். நெப்தலி குலத்தின் தலைவர் இறுதியாக காணிக்கைகளை கொண்டு வந்தார். எண்ணிக்கை பிரிவு 7 12 மற்றும் 78 இறைச்சொற்றொடர்கள். இஸ்ரேல் கூட்டமைப்பின் இந்த போர் வியூகங்கள் பல சிறப்புகளை கொண்டதாக உள்ளது. முதலாவது, அவர்கள் பாளையம் இறக்குவது எகிப்திய பார்வோன்கள் பின்பற்றும் முறையை ஒத்ததாக உள்ளது. குறிப்பாக 2 ராம்சேசு பார்வோன் இத்தகைய அமைப்பை பின்பற்றினான். 2 ராம்சேசு இத்தியர்களுக்கு எதிராக போரிடுகையில் தனது படையை 4 பிரிவுகளாக 4 படைகளாக பிரித்து அவர்களை எதிர்கொண்டார். முதல் பிரிவினர் பல இழப்புகளை சந்தித்த போது ஏனைய பிரிவுகளில் உள்ள வீரர்கள் முன்வந்து அவர்களுக்கு உதவுகின்றனர். 2வதாக, இஸ்ரேல் கூட்டமைப்பின் மையமாக திருவுறைவிடம் விளங்கியது போல பார்வோனின் கூடாரம் பாளையத்தின் நடுவில் செவ்வக வடிவில் கம்பங்களாலும் திரைச்சீலைகளாலும் அமைக்கப்பட்டது. திருவுறைவிடம் அதனை பிரதிபலிப்பதாக உள்ளது. எகிப்தியர்களை பொறுத்தவரையில் பார்வோன் அவர்களின் அரசராகவும் கடவுளாகவும் கருதப்பட்டார். இஸ்ரேல் கூட்டமைப்பின் பாளைய கட்டமைப்பும் இந்த இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகின்றது. அதாவது, ஆண்டவர்தான் உங்கள் அரசர் மற்றும் கடவுள், அவருக்கு பணி செய்யுங்கள், அவர் உங்களுக்காக போரிடுவார் என்ற செய்தியை இந்த பாளையத்தின் அமைப்பு வெளிப்படுத்துவதாக உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.